யாழிலிருந்து இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு தமது பிரதேசத்தையும் வாழ்க்கை முறையினையும் நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக யாழ் உணவுகள் காணப்படுகின்றன. அதே நேரம் தென்பகுதியில் வாழ்கின்ற மக்களாலும் கூட இவ்வுணவுகள் பெரிதும் வரவேற்கப்படுகின்றன. நல்லது, அடுத்து நாம் யாழ் உணவுகள் பற்றிய ஒரு விசேட அங்கத்தினை உங்களுக்காக தருகின்றோம். இந்த தாளிப்பு சத்தம் அனைவருக்கும் பசியை நினைவூட்டுகின்றது. இன்று விநாயகர் சதுர்த்தி, ஆகவே விரதமிருக்கும் தனது குடும்பத்தாருக்கு சதுர்த்திக்கு ஏற்றவாறு மரக்கறி சமையலில் விமலேஸ்வரி அம்மா இறங்கியுள்ளார். இவரது வாழ்க்கையோட்டத்தில் இது வளமையான ஒரு சம்பவம் என்றாலும் இலங்கையை சேர்ந்த பலருக்கு இவரது சமையல் கலாச்சாரம் சுவாரஸ்யமானது. 1999 இன முரண்பாடு காரணமாக யாழ்ப்பாணம் சுன்னாகம் பிரதேசத்திலிருந்து குடிபெயர்ந்து கொழும்பு பொர்லஸ்கமுயில் வசிக்கும் இவர் பாரம்பரிய யாழ் உணவு தயாரிக்கும் கைப்பக்குவத்தினை மறந்துவிடவில்லை. சமையல் வந்து நாங்கள் முருங்கைக்காய், இதெல்லாம் வெந்தயம், மிளப்பூடு, வெங்காயம் எல்லாத்தையும் மறக்கி முருங்கைக்காய் ருசிக்காண்டி தக்காளி பழமும் போடுவோம். போட்டு நல்லா வதங்கி வந்த உடனே இளநீர் கொஞ்சம் போட்டு அவிய விடுவோம். அவிஞ்சதுக்கு பிறகு பால் விட்டு தூள் போட்டு கொதிக்க விட்டு கறிவேப்பிலை போட்டு இறக்கி போட்டு பெருஞ்சீரத்தூள் கொஞ்சம் தூவி. தமது பிரதேசமும் கலாசாரமும் அவர்களது நாளாந்த வாழ்க்கையும் தமது உணவு கலாசாரத்தில் மிகுந்த பாதிப்பு செலுத்துவதாகவும் இதுவே தமது உணவின் சுவையினை கூட்டுவதாகவும் விமலேஸ்வரியின் கணவன் கருதுகின்றார். சுவாத்திய நிலையில் வித்தியாசம் காலநிலை, இப்போ இங்கேயும் அங்கேயும் அவ்வளோ வித்தியாசம். மலைநாட்டை பொறுத்தளவில் ஆக வித்தியாசம். அங்கே கொஞ்சம் கடின வேலை, யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் கடின வேலை உழைப்பாளிகள். அதால் இதுகளெல்லாம் சேர்ந்து நீ இந்த சூடு வெப்பந்தானே அங்கே, அதைக்காண்டி கொஞ்சம் வெந்தயம் இதுகள் பாவிப்பாங்க. விடுதலை சூட்டுக்கேற்ற மாதிரி வந்து கீரை குளிர்மையான சாமான் இப்போ சுடக்கை முள்ளங்கி அதுகளை சாப்பிட்டா குளிர்மை தானே, அதுக்காண்டி சூட்டுக்காண்டி அதுகளை சாப்பிட்றோம். ஆனால் இங்கே மாதிரி சாப்பிட்றாங்க. இலங்கையில் பிரதேச, இன மற்றும் கலாச்சார அடிப்படையில் பல்வகைப்பட்ட உணவு கலாச்சாரங்கள் காணப்படுகின்றன. இவற்றுள் யாழ் உணவுகளுக்கு பெரும் மதிப்பும் வரவேற்பும் காணப்படுகின்றது. தோசை, சாம்பார், இட்லி, சட்னி என சைவ உணவு தொடங்கி வறுவல், பொரியல், திரட்டல் என மாமிச உணவு வரை யாழ் உணவு பலராலும் பாராட்டப்பட்டு விரும்பப்பட்டு வருகின்றது. எமது தலைநகரத்தில் உள்ள ஹொலிடேயின் விடுதியில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த யாழ் உணவு விழா இவற்றின் பன்முகத்தன்மையையும் இவற்றுக்குள்ள வரவேற்பையும் உறுதி செய்கின்றது. I think the Jaffna food is very different than some of the other Sri Lankan food because it has more of a southern India taste. And I've traveled a little bit in southern India, so I can see the similarities. But it's still very distinct, the Jaffna food, than some of the other food that I've had. So this was, a, you know, like I said, a great introduction to Jaffna culture. இது வந்து ஒவ்வொரு இனத்தை பற்றி அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட உணவு முறை, அவங்களோட மற்றவங்களை பற்றி புரிஞ்சு கொள்வதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சாப்பாடு மட்டும் இல்லை, அவங்களோட சாப்பாட்டு முறைகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்வதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். விமலேஸ்வரியின் அயல் வீட்டில் வசிக்கும் கீதாஞ்சலிக்கு யாழ் உணவு மீது அலாதி பிரியம். தமது அடையாளங்களையும் கலாசாரங்களையும் பகிர்ந்து கொள்ளும் இவர்கள் தமது உணவு கலாசாரத்தை பகிர்ந்து கொள்ளவும் மறக்கவில்லை. தற்போதைய நாட்டின் சூழல் யாழ் கலாசாரங்களையும் பண்பாடுகளையும் முன்னெடுக்கும் விமலேஸ்வரி போன்றோருக்கு பல தடைகளை உருவாக்குகின்ற போதும் தமது பண்பாட்டின் அருமை பெருமைகளை விட்டுக் கொடுக்க விரும்பாத இவர்கள் அவற்றை கடைபிடிக்க பெரிதும் முயலுகின்றனர். ஆகவே இலங்கையை அழகுபடுத்தும் இத்தகைய தேசிய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டியது பன்முகத்தன்மையை விரும்பும் அனைவரதும் கடமையாகும். எங்களோட கலாச்சாரம் இதே மாதிரி தான் சமைக்கிறது. நாங்கள் எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் இதே மாதிரியே சமைப்போம். எங்களோட பாரம்பரிய சமையலை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம்
அப்போ விரதிகளுக்கு சைவமாக சமைத்து நாங்கள் சாப்பிடுவது வழக்கம். அது எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் அதை பேணி பாதுகாத்து கொண்டு வரோம். இப்போவும் நாங்கள் இருக்கிற இடம் வேறு இடமாக இருந்த பொழுதிலும் நாங்கள் சைவ சமய முறைப்படியே சமைச்சு சாப்பிட்டு கொண்டு வரோம். அதில் மாற்றங்கள் இல்லை. அதை பேணி பாதுகாத்து கொண்டு வருவோம். இந்த நாளும் அதே முறையெல்லாம் இன்றைக்கும் அதே இதை கடப்போம்.